சுவாமியார் மடம் அருகே என்ஜினியர் வீட்டில் 35 பவுன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் அருகே உள்ள புலிப்பனம் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது மகன் மனோஜ், வயது 34, என்ஜினியர். இவர் தற்போது கோவையில் மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார். புலிப்பனத்தில் உள்ள வீட்டில் ராதாகிருஷ்ணனும் அவரது மனைவி சந்திரகலாவும் வசித்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ராதாகிருஷ்ணனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. எனவே மனோஜ் சொந்த ஊருக்கு வந்தார். தொடர்ந்து தந்தையை சிகிச்சைக்காக கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அவருக்கு அங்கேயே தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருந்ததால் சந்திரகலாவும் அங்கு சென்று விட்டார். இதனால் அவர்களது வீடு பூட்டப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் மனோஜுக்கு தகவல் கொடுத்தனர். அவர் உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தார். அப்போது வீட்டின் முன்பக்க மற்றும் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுபற்றி அவர் தக்கலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் வந்து பார்வையிட்டு அவர்கள் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அங்கிருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. மேலும் அதில் இருந்த துணிகள் மற்றும் பொருட்கள் வீடு முழுவதும் சிதறி கிடந்தன. பீரோவில் இருந்த 35 பவுன் நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு வெள்ளி குத்து விளக்கும் கொள்ளை போயிருந்தது. தொடர்ந்து அங்கு தடயவியல் நிபுணர்களும் மூப்பனாயும் வரவழைக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆள் இல்லாத வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.